ஐந்து வயது வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, 10 வயது கடந்தால் பங்காளி என்பர். அந்த பழமொழிக்கு ஏற்ப திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பகீர் சம்பவம் நடந்திருக்கிறது. தாராபுரம் அடுத்துள்ள கொண்டரசம்பாளையம் ஓட்டையன்காடு தோட்டத்தில் வசித்து வந்தவர் விவசாயி ஈஸ்வரமூர்த்தி. இவர் காலை 5 மணி அளவில் பால் கறந்து அதை விற்பனை செய்வதற்காக டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் பைக்கில் தனது தோட்டத்திலிருந்து வெளியே சென்றுள்ளார். அப்போது திடீரென பின்புறமாக வந்த அவரது சொந்த அண்ணன் பழனிச்சாமி இரும்பு ராடால் ஓங்கி மண்டையிலேயே தாக்கியதோடு அவர் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கொடூரமாக ஈஸ்வரமூர்த்தியை வெட்டி உள்ளார். படுகாயங்களுடன் கீழே விழுந்த ஈஸ்வரமூர்த்தி சம்பவ இடத்திலேயே துடிதுடிக்க பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தாராபுரம் போலீசார் நடத்திய விசாரணையில் அண்ணன் பழனிச்சாமிக்கும் தம்பி ஈஸ்வரமூர்த்திக்கும் சொத்து தகராறு இருந்து வந்ததும் இதன் காரணமாக அண்ணன் தம்பியை வெட்டி கொன்றதும் அம்பலமாகியுள்ளது. இந்த கொலை சம்பவம் குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் சொத்து தகராறில் அண்ணன் தம்பியை சரமாரியாக வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.